நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. பெங்களூரில் 100 ஆண்டுகளுக்கு மேல் மண்ணுக்குள் புதைந்திருந்த பழமை வாய்ந்த சிவன் குளம் கோவில். பெங்களூரின் முக்கியமான ஏரியாவான மல்லேஸ்வரத்தில் சுமார் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு மண்மேடு போல இருந்த இடத்தை அபார்ட்மெண்ட் கட்டுவதற்காக தோண்டினால் பிரம்மாண்டமான கல் குளம் புதைந்திருந்ததை கண்டுபிடித்தார்கள். அந்த குளத்தருகில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவனுக்கு நேரெதிரே இருக்க வேண்டிய நந்தி வழக்கத்துக்கு மாறாக சிவலிங்கத்துக்கு செங்குத்தாக மேலே நந்தி சிலை இருந்தது. அந்த சிலையின் வாயில் இருந்த மண்ணழுக்கு அகற்றியவுடன் வாயில் இருந்த ஜலம் சிவலிங்கத்தின் மேல் கொட்ட ஆரம்பித்தது. அப்போதுதான் தெரிந்தது, இந்த குளம் சிவலிங்கத்தின் மேலே அபிஷேகமாக நந்தி வாயிலிருந்து ஜலம் கொட்டுவதைப் போல கட்டப்பட்டதென்று. சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த தட்சிணாமூர்த்தி முக நந்தி கல்யாணி கோவிலில் எப்படி கீழே இருக்கும் குளத்திலிருந்து மேலே இருக்கிற நந்தியின் வாய் வரை எந்த மோட்டார் பம்பும் இல்லாமல் தண்ணீர் போகிறது என்பது ஆச்சரியம் அளிக்கும் விஷயமாக உள்ளது. இன்று வரை நந்தி வாயிலிருந்து சிவலிங்கத்தின் மேல் ஜலம் கொட்டியபடியே உள்ளது. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.